அந்த கேள்வி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் சொல்றாரு, 17th செஞ்சுரிங்க அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, அதற்கு பிறகுதான் இந்த சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடிய காரியங்கள், நீரை அழிக்கக்கூடியது, மரங்களை வெட்டக்கூடியதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி பெருசா அதை கன்சர்வ் பண்றது பத்தி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நான் சொல்றேன், இல்லை, ஐ கம் ஃப்ரம் இந்தியா, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர்லாம் பகுத்துண்டு பல்லியூர் ஓம்புதல், நூலோர் தொகுத்து வெற்றில் எல்லாம் தலைன்னு கன்சர்வேஷன் பேடல் ஸ்ரீபதி பல்லியூர் ஓம்புதலை பற்றி பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம அரசு சார்பா வந்திருந்தவர் வடந்தியாவை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவரு உங்களுக்கு எந்நேரம் பார்த்தாலும் தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு 2000 வருஷம் 3000 வருஷம் அந்த பெருமை பேசினா தான் உங்களுக்கு தூக்கமே வரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிண்டலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்போ இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ப்ரொஃபஸர் எம் எஸ் சுவாமிநாதன் சென்னையை சேர்ந்தவர், எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தலைவர், அவரு வர்றாரு. இங்க வெளில போயிருந்தார் ஒரு காலுக்கு, வந்து மறுபடியும் அவருடைய ஹெச்எச் மாட்டிட்டு உட்காடுறாரு. உட்கார போது, வாட் வாஸ் தி டிஸ்கஷன் அபவுட்னா, பர்சன் ஃப்ரம் யுவர் பார்ட் ஆஃப் இந்தியா சேட் தமிழ் லிட்ரேச்சர் ஹாஸ் ரெஃபரன்சஸ் டு கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஈவன் 2000 இயர்ஸ் பேக்னு சொல்லி சொல்றாரு. எது சொன்னீங்கன்னு சொல்லும் போது, நான் பகுத்துண்டு பல்லியூர்னு ஆரம்பிக்கும் போது மீதி அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, ப்ரொஃபஸர் சொல்லி முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் எக்ஸாக்ட்லி இன்டர் அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி இல்லைன்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இன்ஃபேக்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஸ்போக் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி 3000 இயர்ஸ் பேக் இன் தொல்காப்பியம் சொல்லி தொல்காப்பியத்தை வந்து ஒர்க் பண்ணார். ஸோ இப்படி பல பெருமை மிக்க ஒரு சமுதாயமாக வாழ்ந்த நம்ம சமுதாயம், அந்த எச்சங்கள் தொடர்ந்து இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பல்லுயிர் தன்மையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நமது நீராதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தின் வெளிப்பாட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்க முடியும். அது வந்து இந்த அது நீங்க தொல்காப்பியம், தொல்காப்பியத்துக்கு அடுத்தது சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்தில் இருந்துதான் நமது சகோதரி அவர்கள் மிக அருமையாக காதலை பற்றி, பூக்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். நான் கூட பல சமயத்தில் நினைச்சிருப்பேன், இந்த திருக்குறள்லாம் நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதல்ல வந்து காமத்து பாலை வச்சு முதல்ல அதை சொல்லி கொடுத்துருந்தா, காதலிக்கும் போதே பசங்க பொண்ணுங்க போய் மாத்தி மாத்தி திருக்குறளை சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்ப திருக்குறள் வந்து நல்லா மனசுக்குள்ள இறங்கி இருக்கும். சும்மா போட்டு ஆடி அடி அடிச்சு நீ இதை மனப்பாடம் பண்ணு, இந்த 10 செய்யின்னு சொல்ல காட்டி நமக்கு ஒரு வேலை அவ்வளோக்கா படிக்க மாட்டோமே நம்ம திருக்குறள் எல்லாம். ஒரு பொண்ணுகிட்ட போய் ஒரு பையன் வந்து அவனோட காதல் ப்ரொபோஸ்ல சொல்றதே திருக்குறளை சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்.